ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் காசா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான யூஜி ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன், அதாவது அப்ளிகேஷன் மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு, ஏன்னா இப்போ பிளஸ் டூ எக்ஸாம் வந்து அரியர் எக்ஸாம் வந்து கிளியர் ஆனதுனால மறுபடியும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டிஎன் காசா சைட்லேருந்து. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 9 டேட் வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் தமிழ்நாட்டில் வந்து சீட் வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஆப்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏற்படுத்திக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் மூலியமாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். இதை பற்றி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி டீட்டெயில் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஎன் காசாக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கிளிக் பண்ணி வியூ பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் தான் வருவீங்க. ஆக்சுவலாக வந்து டிஎன் காசா டிபார்ட்மெண்ட் வந்து பிஜி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து யூஜி ப்ரோக்ராம்க்கான அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் ரீலான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது யாருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிளஸ் டூ அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ண மாணவர்களுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு வந்து வேறு இடத்துல நீங்கள் வந்து இன்ஜினியரிங்காக வெயிட் பண்ணிவிட்டு அங்கே சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் முக்கியமான பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும். விண்ணப்பிக்கும் முன் அந்தந்த கல்லூரி முதல்வரிடம் விண்ணப்பதாரர் படிப்புகள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த காலேஜில் அந்த கோர்ஸுக்கான நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சியில் வந்து மைக்ரோபயாலஜி எவ்வளோ அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த படிப்பு வந்து அங்கே வேகன்சிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அங்கே வேகன்சி இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு சீட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து விசாரிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 9 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கீழே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த 2024-25 இந்த அகாடமிக் இயரில். மீதி இருக்கக்கூடிய அந்த 15 வந்து ஃபில் பண்ணணும், 15% சீட்டை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மீண்டும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளிக் ஆட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய 10th மார்க்ஷீட்டில் வந்து எப்படி நேம் கொடுத்துருக்காங்களோ அதே போல் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க, அதே மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. மேபி நீங்கள் வந்து பிளஸ் 1 பாஸ் பண்ணிக்கிங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் எஸ்னா எஸ்னு கொடுங்க, ஏன்னா நம்ம எஸ் கொடுத்தா தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய குவாலிஃபைடு எக்ஸாமினேஷன், உங்களுடைய தகுதிகள் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு HSC அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் CBSE ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா CBSE அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க. இல்லை ICSE படிச்சிருந்தீங்கன்னா ICSE அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இதெல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 6 கேரக்டர்லேருந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு முதல்ல லாகின் பண்ணுங்கள். யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. முதல்ல உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஸ்டடியோடைய மோடு வந்து கொடுக்கணும். உங்களுடைய ஸ்கூல் இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க, அதே மாதிரி அகாடமிக் இன்ஃபர்மேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஜென்ரேட்டர் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து வியூ ஆயிரும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் அவங்க கேட்கக்கூடிய எல்லா இன்டிமேஷனுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக எங்கிட்ட டிஎம் பண்ணி நீங்கள் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யூஜி அப்ளிகேஷனும் வந்து போடாமல் வச்சிருக்காங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.